ஹாய், ஹலோ, போன்ஜூர், வணக்கம். நான் உங்கள் பிரெஞ்சு தமிழன் பேசுறேன். இன்னைக்கு பேச போற தலைப்பு, தலைப்புன்றதை விட இன்னைக்கு பேச போற ஒரு விஷயம், ஒரு விஷயத்த உங்கள்ட்ட பகிர ஆசைப்படுறேன். இந்த விஷயத்து கூட என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இப்போ என் கையில் இருக்கிற இந்த மேகசின் பார்த்தீங்கன்னா வந்து தே ஏசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரெஞ்சு மேகசின், அதாவது வார இதழ், சொல்லப்போனா மாத இதழ், சாரி, இது வந்து ஒரு மாத இதழ், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர ஒரு மாத இதழ். டிஃபென்ஸ் செக்யூரிட்டி இன்டர்நேஷனல், அதாவது வந்து டிஃபென்ஸ் இல்லை ஆர்மி, இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இந்த மேகசினில் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்பை டைகர்ஸ் கோன்ட் ஸ்ரீலங்கா, அதாவது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கங்களுக்கு எதிர்ப்பாக வேலை பண்ண ஒரு நம்மளோட அண்ணனோட இயக்கம் தான், பிரபாகர் தலைவரோட இயக்கம் தான், அது ஸ்பை டைகர்ஸ். ஸ்பை டைகர்ஸ்னா வந்து அது தெரியும், டிடி. அப்போ இந்த விஷயம் வந்து ஒரு 6 பேஜ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். இந்த ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து இயக்கத்தை பற்றியான பாசிட்டிவான விஷயம் தான் இருக்குது. கண்டிப்பா அதுல இருக்கிற நிறை குறைகளை பத்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பா இந்த இயக்கம் வந்து இருக்கிறது நியாயமா இல்லையா, அதை பத்தியான கருத்துக்கள் விவாதம் இல்லை இதுல. ஏன்னா இந்த மேகசின் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும், பிரான்ஸ் நாட்டுல வந்து பிரெஞ்சு மக்களுக்கு வந்து அதிக அறிவு பசி இருக்கும். அந்த அறிவு பசியை போக்குறதுக்கான படிப்பு மேகசின்ஸ் வந்து அதிகமா இருக்கு இங்க. அந்த மேகசின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து தெளிவாக இருக்கும், அதாவது வந்து நிஜமாகவே அதில் வந்து ஆர்வம் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த எடிட்டராக இருப்பாங்க, அது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ அதை பற்றியான முழு விபரத்தை வந்து தெளிவாக சேகரித்து தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் மேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேகசின்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லா நாட்டிலும் இருக்கும் பார்த்தா ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், சயின்ஸு, இது மாதிரி பிரித்து பிரித்து இருக்கும். அப்படி இத்தனை கேட்டகரிஸ் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் அதிகமான முக்கியம் இருக்கும். இப்போ இந்த மேகசினை வாங்குறதுக்கு காரணமே எனக்கு ஒரு தமிழ் நண்பர் கேசவன், அவரோடக்கு எனக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவர் தான் இதை பற்றி எனக்கு சொல்லியிருந்தார், இது மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெஞ்சு வாசிக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல, நிறையவே அவங்களுக்கு தெரிய வரும். இந்த மேகசின் ஒன்று புதுசாக நம்ம கற்றுக் கொடுக்க போகிறதில்ல இயக்கத்தை பற்றி. ஆனால் வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு வந்து எப்படி ஒரு ஒரு பல்வேறு நாடுகளில் உலகத்தில், இந்த மேகசின் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல்வேறு இராணுவ கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, அது தீவிரவாத இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, எப்படி அவங்க வந்து அந்த செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பெருமையாக தான் பேசியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இயக்கத்தை பற்றி ஒரு நல்ல விஷயமா வந்து எழுதியிருக்காங்க. இதில் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் அந்த கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கு, எப்படி இருந்தது, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. மற்ற நாடுகளில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கவர்மெண்ட் இயக்கிற, அரசாங்கம் இயக்கிற மிலிட்ரி எப்படி வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டு வேலை நடக்குமோ அது மாதிரி வேலைப்பாடுகள் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. இந்த இதழில் வந்த தலைப்பு ஒரு ருப்ரிக் இருக்கு, அது வந்து ஆஹ் தலகேர்னு சொல்லுவாங்க, போட்டிருக்கு பாருங்க. அப்போ இந்த ஆஹ் தலகேர்னா வந்து தமிழ் சொல்லப்போனா போர் கலைகள்னு சொல்லலாம். அந்த கலையை பார்க்குற ஒரு விஷயம், போர்ல என்ன கலைன்னு கேட்காதீங்க, ஏன்னா அது ஒரு கலை தான். அப்போ அது வந்து எப்படி வந்து கட்டமைக்கப்படுத்தி எப்படி எஃபிஷியண்டாக பண்ணாங்க, செயல் திட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்கு. அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வந்து எப்படி இந்த கொலெக்ட் அனலிஸ் எக்ஸ்பெக்டேஷன் தூரம் செய்யணும், அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்களை சேகரித்து, அதுதான் வந்து குறிப்பாக சொல்கிறாங்க. எந்த ஒரு அரசாங்க கட்டமைப்பு ஃபண்டம் இல்லாமல் சாதாரண மனிதர்கள் ஆரம்பித்த ஒரு போராளிகள் ஆரம்பித்த ஒரு இயக்கம் வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வந்து அதை பற்றி ஆச்சரியமாக எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தை இருக்குது, சர்வீஸ் எத்தாத்திக்னு இருக்குது. சர்வீஸ் எத்தாத்திக்னா வந்து ஒரு ஒரு தண்ணி கரண்ட்லாம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஏற்படுத்தி வைக்கணும். ஆனால் வந்து ஒரு சாதாரண ஒரு அசோசியேஷனோ இவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செயல்படுத்த முடியாது. ஆனால் வந்து அண்ணனோட சாரி தலைவர் பிரபாகரனோட வந்து இயக்கம் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சாங்கன்றதுக்காக வந்து அந்த சர்வீஸ் எத்திக்கின்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து விஷயத்தங்களை வந்து சீக்ரெட்டாக ரகசியமாக வந்து செயல்பட்டாங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நடக்கும்போது அது கண்டிப்பாக ராஜீவ்காந்தி கொலையை பற்றி இங்கே பேசியிருக்கு. இந்த மரணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, ஆனால் அது இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பை, அந்த ஒரு உளவுத்துறை வந்து எந்த அளவுக்கு அவங்க டீம்ல எப்படி வேலை பண்ணாங்க, குறிப்பா வந்து அந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் விங்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லிருக்காங்க, எப்படி தோணுது, அதோட கலை, அதோட திட்டங்கள் எப்படி பண்ணாங்க, அது இருக்கு பாருங்க. இப்போ அது மாதிரி மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதுல இருக்கிற பல்வேறு விஷயங்கள், கட்டமைப்புகள் எப்படி இருக்கு, அதை பத்தி பேசியிருக்காங்க. அதேமாரி இந்த ஆர்டிக்கல் முடிகிற இடத்துல வந்து ஃபைனா தெரியும், அதாவது அந்த டிஃபால்ட்ஸ், குறைபாடுகளை பத்தி எழுதியிருக்காங்க. குறைபாடுகள்னா வந்து இந்த கட்டமைப்பு வந்து என்னதான் இந்த எஃபிஷியண்டா இருந்தாலும் வந்து எல்லாத்துலையும் ஒரு குறைபாடு இருக்கலாம். எதனால வந்து இது வந்து சீக்கிரம் வந்து உடைக்கப்பட்டது, இதுல இருந்த சில சில விஷயங்கள்ல வந்து அவங்க எஃபிஷியண்டா பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பிரெஞ்சு மேகசின்ல வந்து இருந்தாலும் வந்து இது கண்டென்ட் பப்ளிஷர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சுவிஸ் நாட்டுல இருந்து ஒரு
அத்ரியாம் ஃபோன்டனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்களே, அதாவது அந்த விஷயத்தை சேகரிச்சவர். ஸோ அப்போ வந்து இது அது வந்து சொல்லப்போனால் வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு சோத்ரிஜிஸ்துவா, இது ப்ரொஸ்பெக்டிவ் மிலிட்டர், அதாவது வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, இது வந்து ஒரு அந்த இராணுவ மக்கள் வந்து சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாட்டோட விஷயங்களை வந்து ஒரு ஒரு சொல்லப்போனா ஒரு மியூசியம் மாதிரி சொல்லப்போனா, ஓகே, ஒரு மிலிட்ரி மியூசியம். அப்போ அவங்க வந்து ஒரு நாடுகள்லையும் எப்படி வந்து இயக்கங்களில் வந்து வேலை பண்ணுறது, மிலிட்ரி எப்படி வேலை பண்ணுறாங்க, அவங்க வேலை திட்டங்கள் எப்படி இருக்குது, அது மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பாசிட்டிவாக அதை ஒரு சொல்லப்போனீங்கன்னா ஒரு சான்ஸ் ரிசர்ச் மாதிரி, ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனம் மாதிரி சொல்லலாம். இப்போ அது மாதிரி விஷயங்கள் வந்து சேகரித்து இந்த புக்கில் வந்து வருது. அப்போ ஃப்ரெஞ்சு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட பசங்களுக்கிட்ட கேட்டு இதை வாங்கி நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த லாக்டவுனில் நீங்கள் பயப்படாதீங்க, நூலகம் தான் மூடி இருக்கு. மற்றபடி இந்த ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து இருக்கும், கர்ஃபூர் வருஷம் இல்லை உங்களோட சிட்டியில் இருக்கிற ப்ரெஸ், அங்கே போயிட்டு நீ பார்த்தீங்கன்னா இந்த ஜூர்னல், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களே, அதில் வந்து இது விற்கிறது தான் இதெல்லாம். இப்போ அதில் வந்து இந்த மாதத்துக்கான ஒரு நம்பர் நியூமரோ சான்ஸ் நவம்பர் டிசம்பர் அந்த மாதத்துக்கான ஒரு இதழ் தான் அது வெளியிட்ட விஷயம். ஸோ அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். எனக்கு வந்து நான் அந்த தமிழ் வாசிக்க தெரியாது, எனக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை படிக்கிறதுக்கு. ஆறே ஆறு பேஜ் தான், கண்டிப்பாக அதிகமான விஷயங்கள் இல்லை, ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், அதாவது இயக்கத்தை பற்றி. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனால் வந்து இது மாதிரி படிப்பு, அதாவது வந்து ஃப்ரெஞ்சு மக்களுக்கே வந்து இந்த வாசிக்கிற பழக்கம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இப்போ இது மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கிறது எனக்கு தெரியாது, அந்த நண்பர் சொன்னதுனால தேடி வாங்கினேன். அப்போ இந்த தேசின்றது வந்து ஒரு மிலிட்ரி மேகசின் சொல்லப்போனால், அது வந்து ஃப்ளைட் விமானங்கள் மற்றும் எல்லா ஆர்ம்ஸ் இது பற்றியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதில். அப்போ இந்த மேகசினில் ரயோவில் போனீங்கன்னா வந்து அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 புத்தகங்கள் இருக்குது, இதழ்கள் இருக்குது, இது மாதிரி மிலிட்ரி சம்பந்தமான விஷயங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து மொழி வந்து தடையே இல்லைங்க, அதாவது வந்து இதெல்லாம் திருப்பி வழியை சுற்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரெஞ்சு மொழி தாய்மொழியாக இருக்கிற ஒரு மனிதருக்கு இந்த நாட்டில் எதை பற்றியான விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கினாலும் அதுக்கு உங்களுக்கு ஃபுல் அதுக்காக முழு ஆதரவும் வந்து இந்த சொசைட்டி வந்து கொடுக்குது. இப்போ மிலிட்ரி சம்மந்தமான விஷயமா, இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பற்றியான படிக்கணுமா, இல்லை சயின்ஸ் அறிவியல் ஜியோகிராஃபி இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு தடையே இல்லாமல் வந்து தெளிவாக நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குற ஒரு நாடு இது. இப்போ கண்டிப்பாக எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த அறிவு பசி இருக்குது, அந்த அறிவு பசியை போக்குறதுக்கான விஷயங்கள் வந்து கட்டமைப்புகள் வந்து இங்கே இருக்குது. இந்தியா எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும், அரசாங்கம் தான் இது மாதிரி விஷயங்கள் வந்து வைக்கணும். ஆனால் அரசாங்கம் வந்து அந்த அறிவு பசியை போக்குறதுக்கு பதிலாக வந்து நாடகம், சீரியல், சினிமா, அதாவது என்டர்டெயின்மெண்ட்ல வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு தாய்மொழியை கொண்ட ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சு ஒருத்தருக்கு, இப்போ ஸ்கூலில் போய் சிரிப்பு படிக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ இதே ஃப்ரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளம்பர்னு எடுத்துக்கோங்க, ஒரு குழா தண்ணி வேலை பண்ணுறத எடுத்துக்கோங்க. இப்போ அவர் வந்து என்னதான் வந்து 20 வயசில் வந்து அவர் ஸ்கூல் பாடம் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவர் பிடிக்கல, அதனால தான் வந்து அவர் இன்ஜினியரோ டாக்டர் ஆகலை. ஆனால் வந்து அவர் ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அந்த தொழிலை வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்தி வேலை பண்ணிட்டு வந்தாலும் இன்னைக்கு வந்து அவருக்கு 40-50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் போகும்போது இது மாதிரி புத்தகங்கள்லாம் வாசிச்சுட்டு இருப்பார். அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு தான் ஒரு ஃபார்மேஷன் ட்ரைனிங் சொல்லுவாங்க, அதை ட்ரைனிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதே மாதிரி மேகசின்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு 4-5 மாதமாக படித்தீங்கனாலே தெரியும், அது கண்டிப்பாக அது அதில் அந்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ இது மாதிரி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாய்நாட்டில் வந்து கம்மி. ஏன்னா வந்து தமிழ் மொழியில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் வரப்போகிறது இல்லை. இப்போ ஒரு நேச்சுரல் ஜியோகிராஃபிக்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்குது, அது தமிழில் இருக்கான்னு சொல்லிட்டு அது கேள்விக்குறி. இப்போ நீங்கள் வந்து ஒரு அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை ஒரு உயிரியல் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் படித்தாகணும், உங்களோட தாய்மொழியில் நீங்கள் படிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு புரியல. அதாவது வந்து ஒன்று மக்கள் வந்து இது வந்து இந்த மாதிரியான சமூகங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்களா, இல்லை வந்து ஒருவேளை அரசியல்வாதிகளுக்கோ வந்து இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் வந்து அந்த மக்களுக்கு வந்து அறிவு அதிகமாக வளர்ந்துட்டா வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கான்னு தெரியல. இது ரெண்டுமே காரணமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். என்னோட கன்க்ளூஷன் ஒரே ஒரு விஷயம் தான், அறிவு பசியை வந்து அதிகமாக வளர்க்குறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து தாய் மொழியில் வந்து இருக்கணும், குறிப்பாக வந்து தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் மொழியில் வந்து அதெல்லாம் வரணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து அரசாங்கம் தான் எடுத்து நடத்தினாலும் இது மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணி இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாலே போதும். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு சயின்ஸ் ரிவ்யூ வருதுன்னா அந்த ரிவ்யூ வந்து தமிழ்லையும் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாள் போக்கில் அதையும் வந்து மக்கள் வந்து படிப்பாங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து தமிழ் புத்தகங்கள் எதை எடுத்தாலும் அது வார இதழ் மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து சயின்ஸ் பத்தி அதிகமாக வராது. அப்படி வந்தாலும் வந்து அது வந்து ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை தமிழில் போடுறாங்க. துண்டு துண்டு விஷயமா தான் இருக்கும். அதை பத்தி தெளிவான ஒரு ஃபுல்லான டெப்த் அனலிசிஸ் பண்ணி யாரும் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து வேலை பண்றதில்ல. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு தேவை. அறிவை வந்து வந்து வளர்க்கணும். குறிப்பாக வந்து தாய்மொழியில வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஸோ பார்ப்போம், இது காலப்போக்கில் வந்து இது அரசியல் மாற்றத்தினால தான் வரும் இது மாதிரி விஷயங்கள்லாம். இல்லைனா வந்து ஒரு சில பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது, சங்கம், தமிழ் சங்கம் இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபண்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணால் கண்டிப்பாக மக்கள் வாங்கி படிப்பாங்க. ஸோ பார்ப்போம், என்னோடய கருத்துக்களை நான் சொன்னேன். அப்புறம் குறிப்பாக ஃப்ரெஞ்சு வாழ்த்தமிழ் மக்கள் இந்த மேகசினை வாங்கி படித்து பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவ்வளோதான். இதில் புதுசாக ஒன்றும் நீங்கள் கற்றுக்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து தமிழ் படிக்காத பசங்களுக்கு வந்து இது ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச பசங்களுக்கு படித்து இதை ஏதாவது ஒரு சில புரிதல் ஏற்படலாம். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். ஃப்ரான்ஸ்லேருந்து ராஜ்குமார். சோ